என்னோட பேர் வந்து பிரியா. நான் வந்து ஆல்ரெடி வந்து ஐயாவோட ஒரு ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன். ஏற்காட்டில் வந்து உமர் சாரோட இதில் வந்து ஐயாவோட ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எனக்கான ஒரு கேள்வி இருந்தது. அங்கே வந்துட்டு நான் வந்து எனக்கு கொஞ்சம் தியானத்தில் வந்து நிறைய ஈடுபாடு ஜாஸ்தி. அது வந்து கொஞ்சம் அது பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, அதனால வந்து நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அதெல்லாம் நம்ம நிறைய அதில் தேடி போனால் நம்ம நல்லபடியாக இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம், அப்படி ஒரு விஷயத்தை வந்து நான் மைண்டில் வச்சுருந்தேன் வந்துட்டு. ஆனாலுமே வந்து பண்ணுற நேரத்துக்கு நல்லாயிருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு இல்லையே அது அப்படின்ற மாதிரி ஒரு குறை இருந்துச்சு. ஸோ இதை பற்றின கேள்வி அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நான் அவர்கிட்ட வந்து இதை பற்றின கேள்வி கேட்டேன். அப்போது அவர் சொன்னது வந்துட்டு என்னென்னா, தியானம் பண்ணுறது உங்களுடைய விருப்பம், பண்ணும்போது நல்லா இருந்தால் ஓகே பரவாயில்ல பண்ணிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அதனால் ஞானம்ன்ற ஒன்று விஷயத்தை வந்து அடைய முடியாது, அதுக்கும் இதுக்கும் இது கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தில் வந்துட்டு. ஸோ இவ்வளோ நாள் வந்து அதை வந்து பண்ணாமே கூட ஒரு விஷயத்தை அடைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உள்ளே வந்துச்சு. இவ்வளோ ஈஸியாக டக்குன்னு முடிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு, அப்போ எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக எதுக்கு இது பண்ணணும், போராடணும், எதுக்காக ஒரு தேடிட்டு போகணும், ஒரு தியானமாகட்டும் எதாக்கும் எதுக்கு ஓடணும், இவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயம் இருக்கா, இவ்வளோ ஒரே பாயிண்ட்டில் முடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துச்சு. அதுக்கப்புறமே வந்து அந்த விஷயத்துலேருந்து நான் இது ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட இது இல்லை அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம் வந்துட்டு, இது எனக்கு சொல்கிறதா என்னன்னு தெரியல, சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்கன்னு அதுவும் இதில், பட் எனக்கு சின்ன வயசுலேருந்து வந்துட்டு சில இண்டிகேஷன்ஸ் வந்துட்டு தோணிகிட்ருக்கும், இது நடக்க போகுது அது நடக்க போகுது இது அப்படின்ற மாதிரி. அது ஆனால் கரெக்டாக நடக்கும். இங்கே யாரோ சொன்னாங்க தெரியுமா, ரோட் சைட் போகும்போது வந்துட்டு இது இந்த இடத்துல பாதை வந்து ஒரு மாதிரி இருக்குது, அந்த பாதை வந்து எனக்கு இப்படி இருக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கும் இருந்தது வந்துட்டு. சொல்கிறதெல்லாம் இப்படி நினைக்கிற விஷயம்லாம் அப்படி நடக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்துட்டு நல்ல விஷயம் நடக்கும்போது ஹாப்பியாக தான் இருந்தது உண்மைக்குமே. ஆஹா நம்மளுக்கு முன்னாடியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸில் இருந்தேன். அதுவே வந்து ராங்காக போகும்போது அதை பற்றின வருத்தம் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்துட்டு அந்த வருத்தத்தை வந்து என்னால் டேக்கிள் பண்ணவே முடியல. அந்த அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இதை பற்றி வந்து பற்றின கொஸ்டின் வந்து நான் அங்கே தான் கேட்டேன் வந்துட்டு, உமர் சார்கிட்ட தான் கேட்டேன். அப்போ வந்து அவங்க சொன்னாங்க வந்துட்டு தாட்ஸாக வர ஒரு வர்றது வந்து தாட்ஸாக வருதா இல்லை திங்கிங்காக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க என்கிட்ட. அது வந்து தாட்ஸ் தான், ஏன்னா என்ன நானாக நினைக்கலாத தானாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தேன் வந்துட்டு. அப்போ வந்து அப்படியே விட்டுடுங்க பரவாயில்ல வந்துட்டு, அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண தேவையில்ல, அதனால் அப்படியே விட்டுடுங்க அப்படின்னாங்க. அதை அப்படியே விட்டுடலாமா, அலோவ் பண்ணால் போ வந்து எனக்கு அலோவ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை இல்லை நீங்கள் விட்டு பாருங்கள் தெரியும் அப்படின்னு வந்துட்டு. அது மாதிரி விட ஆரம்பிச்சோன்னே எனக்கு வந்து விட்டுட்டேன், எது வேணால் வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன், மைண்டையும் சும்மா இருக்கணும்னு சொல்லி ஒரு அதில் விட்டுட்டேன். அப்போ வந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு இது ரிலாக்ஸேஷன் கிடைச்ச மாதிரி, ஒரு தலையாய பிரச்சனையை வந்து என்னோடய இதுலேருந்து தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு வந்துட்டு. ஸோ அப்போ அந்த சந்தோஷத்தை வந்து ரொம்ப, அப்போ தான் வந்துட்டு இது வந்து எந்த இடத்துலேருந்து வந்திருக்குன்னா, அப்போ சார் சொல்லியிருக்காங்க நிறையா ஐயாவை பற்றி நிறைய இது கிளாஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து அப்பத்துலேருந்து இங்கே வரணும்னு ஒரு ஆசை வந்து நிறைய இருந்தது. அதுக்கான சந்தர்ப்பம் வந்து இப்போ தான் கிடைச்சிது. வந்ததில் வந்து இது இந்த அப்போது இது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறமும் கூட சில குழப்பங்கள் சில இது வந்து ஃபேமிலி லைஃப்பில் இருந்துட்டு தான் இருந்துச்சு. டோட்டலாக போயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல, கொஞ்சம் இருந்தது வந்துட்டு. பை ஸ்டெப்பாக இது பண்ணும்போது இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆனது வந்து எனக்கு ரொம்ப திருப்தியை கொடுக்குது வந்துட்டு. அதை விட இன்னொரு எப்போவுமே வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும், எப்போவுமே இன்னொருத்தருக்காக வந்து இன்னொருத்தரோட நல்ல விஷயத்துக்காக பாடுபடுறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். அதில் வந்து ஜீவமணி ஐயா சாருக்கும் சரவணன் சாருக்கும் நான் வந்து உண்மைக்குமே வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இங்கே. ஏன்னா அதான் என் ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம்,
ஆனால் இங்கே வந்த விஷயத்தை வந்து கரெக்டாக பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க இவ்வளோ தூரம் கவனிச்சுப்பாங்க. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு ஏற்கனவே அட்டன் பண்ணாங்க திவ்யான்னு சொல்லிட்டு, அவங்க சொன்னாங்க நீங்கள் போயிட்டு வாங்க இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு. நல்லா பார்த்துப்பாங்களா, இதில் என்ன இருக்குது, நல்லா பார்த்துக்கிறதுல என்ன இருக்குது, போக போகிறோம் அட்டன் பண்ண போகிறோம் அப்படி என்ன நல்லா பார்த்துப்பாங்க. அது வந்து இங்கே அனுபவிச்சதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது எனக்கு. உண்மையிலே வந்து ஐயாவுக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு.